ஓம் வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி. அழல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் திறந்த தொல்லை போம், நீங்கா துயரம் போம், நல்ல குணமதிகம், மாமருடை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத கால். ஓம் நம சிவாய. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் NC சீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு திருக்கோவில் பதிவு 355. நம்ம ஏற்கனவே போன யூடியூப் பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். இன்றைய கூடுதல் தகவல் 355. காசிக்கு சென்று நீராடின புண்ணியம், காசிக்கு சென்று கங்கை நதியில நீராடிய புண்ணியம், காசி அருள்மிகு விஸ்வநாதரையும் அருள்மிகு விசாலாட்சி அம்மையாரையும் தரிசித்த ஒரு புண்ணியம். நாம இன்றைக்கு குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மனையும் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரரையும் தரிசிக்கும் பொழுது நமக்கு கடல் தீர்த்தத்தில் நீராடிய போதும் கிடைக்கிறது. அதை பற்றிய ஒரு சுருக்கமான ஆனால் தெளிவான ஒரு பதிவு, அழகான பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக பதிவிடப்படுகிறது. நம்மளுடைய வெப்சைட் www.worldhindu.com என்ற ஒரு வலைத்தளத்தில் இதை பற்றிய நிறைய ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருச்செந்தூர் முருகன் ஆலய தீர்த்தம் கடல் தீர்த்தமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி தான் குலசை முத்தாரம்மன் கோவில் ஆலய தீர்த்தமும் கடல் தீர்த்தமாக கருதப்படுகிறது. அதை எப்படி நம்ம விளக்கி சொன்னோம்னா, வங்காள விரிகுடால கங்கை நதி கலக்கிறாங்க. கங்கை ஒரு புனிதமான ஒரு நதி. வங்க கடல்ல கலக்கும் போது அதை நாம் கங்கை கடல் அப்படின்னு சொல்றோம். கங்கை ஒரு நதியான போதும் கூட கங்கைய ஒரு பரந்த நீர்பரப்புல கடலாக அதை விவரித்து நம்ம அழகு பார்க்குறோம். அதே மாதிரிதான் அந்த வங்கக்கடல் கங்கை கடல்ல நாம அதை நீராடிய போது குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மனையும் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரரையும் தரிசிக்கும் பொழுது நாம நிச்சயமா காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரையும் அருள்மிகு விஸ்வநாதரையும் அருள்மிகு விசாலாட்சி அம்மையையும் தரிசிக்க முடியாத ஒரு ஏக்கம் யாருக்காவது மனசுல இருந்ததுன்னா, அந்த ஏக்கம் நிச்சயமா நாம இந்த திருக்கோவிலுக்கு வந்து கங்கை கடல்ல நீராடி, அதாவது வங்கக்கடல்ல ஆலய தீர்த்தத்துல கடல் தீர்த்தத்துல நீராடிய போதும் அம்மனையும் அப்பனையும் தரிசிக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஏக்கம் தீருகிறது. மேலும் புண்ணிய நதிகள் கடல்ல சங்கமிப்பதால் கடலை ஒரு மகா தீர்த்தம் அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். இந்த பதிவுகள் எல்லாமே மிக சுருக்கமாக இருந்தால் கூட ஒரு ஆழ்ந்த, ஒரு தெளிந்த, ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்களை உள்ளடக்கி உள்ளது. இந்த பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக பதிவிடப்படுகிறது. தலைவர் ஐயா NC டாக்டர் NC சீனிவாசன் ஜி அவருடைய நம்பர் 7010551975 6380155859. இன்று கூட நாம் எல்லாருமே உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக குருஜி மற்றும் அனைத்து நிர்வாகிகள், செயலாளர்கள், அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் சித்தி விநாயகர் ஆலயத்தில், அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் உழவார பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலய நிர்வாகிகள் அனைவரும் மிக்க மரியாதையோடும் எங்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்து ஆலய திருப்பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய வெப்சைட்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம் நிறைய தகவல்களை. நாமளும் உலக இந்து திருக்கோள் அமைப்போடு இணைந்து செயலாற்றணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் உறுப்பினர்களாகணும். செயலாளர்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இணைந்து உலக இந்து திருக்கோள் அமைப்பு சமுதாய பணிகளும் ஆன்மீக பணிகளும் ஒன்றிணைந்து செய்து கொண்டு வந்திருக்கிறோம். எந்தவித ஜாதி மத இன நிற வேறுபாடு எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்றுதான். தனிப்பட்ட மனிதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக நேர்மையான முறையில் அனைவருக்கும் நீதிகள் எடுத்து செல்லும் வண்ணம் நம்முடைய அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் உதவியோடும் அரசு அங்கீகாரம் பெற்றுக்கொண்டும் உலக இந்து திருக்கோள் அமைப்பின் கீழ் உழவார பணிகள் மற்றும் ஏழை எளிய தாய் தகப்பன் இல்லாத மாணவர்களுக்கு உதவிகள், கல்வி உதவி திட்டங்கள், ஊனமுற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர் அனைவருக்கும் உதவிகள், கிராமப்புறங்களுக்கு கூட மக்களுக்கு தான் காலில் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு சுயமரியாதையோடு சுய தொழில்கள் ஏற்பாடுகள் செய்தல், இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிற மக்களை கூட மேல்தளத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை இன்புற்று வாழணும், ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உலக இந்து கோவில் அமைப்பு எல்லாருமே வந்து ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஒரு மரம் என்னைக்குமே தோப்பாகாது. நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த பிறவிக்காக பலனை நிச்சயமாக நம்ம செயல்படுத்தணுன்றது அனைவரின் சார்பாகவும் குருஜி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது. அமைப்போட நிறுவனர்கிட்ட நிச்சயமாக நீங்கள் தகவல் தெரிவிக்கும் பொழுது உங்கள் ஊர் பகுதிகளில் நடக்கிற விழாக்கள் மற்றும் ஏதாவது ஒரு முக்கியமான திருவிழாக்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை ஒரு அன்னதானமோ உழவார பணிகளோ நிச்சயம் நாங்கள் செய்வோன்றது உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாகவும் குருஜி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி.